உம்மை ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன் என எபேசு சபையின் மூப்பர்களுக்கு பவுல் 2000 ஆண்டுகளுக்கு முன் கூறியது இன்றும் எம் தலைவர்கள் அனைவருக்கும் பொருந்துகிறது. இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் தலைமை பொறுப்பில் உள்ள அனைவரும் நலிவடைந்த மக்களுக்கு துணை நின்று அவர்களின் வளர்ச்சிக்கு பணிபுரிந்திட நீ உம் அருள் வரங்களை கொடுத்தருளும். பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலின் பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நாங்கள் எங்கள் வாழ்வில் செயல்படுத்தி இயன்ற உதவிகளை தேவையில் இருப்போருக்கு தாராளமாய் அளித்திட எங்களுக்கு தாராள மனதை அளித்தரலாம். 10, 11, 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் இக்காலங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் அனைவரையும் ஆசீர்வதித்தரலாம். கல்வி செல்வமே அழியாத செல்வம், பிறர் திருடிக் கொள்ள முடியாத செல்வம். வாழ்வின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் கல்விதான் கை கொடுக்கும் என்பதை நன்கு புரிந்து கொண்டு உயர்கல்வியை தொடர அவர்களுக்கு வழிகாட்டி உதவி செய்யும் அரசு மற்றும் பல தொண்டு நிறுவனங்கள் மாணவரின் தொடர் கல்வியை ஊக்கப்படுத்துகின்றன. இவைகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய தூய ஆவியின் வரங்களை எம் மாணவ மாணவிகளுக்கு மேல் பொழிந்தருளும். அன்பின் இயேசுவே, உம்மை பின்பற்றி வாழும் எல்லா துறவிகளையும் குருக்களையும் ஆசீர்வதித்தருளும். நீ உலகத்தை சார்ந்து வாழாமல் விண்ணுலகில் உள்ள உன் தந்தையை அவரது அன்பை அவர் விருப்பத்தை சார்ந்து வாழ்ந்தது போல அனைவரும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். உம் விருப்பத்தின்படி உமது சீடர்கள் அனைவரும் வாழ தேவையான சக்தியை அளித்தருளும். நீதியை விரும்பும் இறைவா, எம் இந்திய நாட்டில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற 5ம் கட்ட தேர்தல் நல்ல முறையில் நடைபெற்று மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பணிபுரியும் சிறந்த தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க நீர் உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.